Hello friends, welcome to Best Learning Center. Myself Muhammad, a senior faculty here. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹவு டு கிராக் எனி பேங்கிங் எக்ஸாம் இன் தி ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு பேங்க் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாமை முதல் முயற்சியில் கிராக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒரு பேங்க் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை, இண்டிவிஜுவல் கால்ஃபவரும் வந்துட்டுருக்கு. ஸோ IBPS கீழே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் டூ செக்ஷன்ஸ், அங்கே ரெண்டு செக்ஷனாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பேங்க்ஸ் இஸ் லைக் வந்து இந்தியன் பேங்க், SBI, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி நிறைய கமர்ஷியலைஸ்டு பேங்க் சொல்லுவோம், அல்லது ஷெட்யூல் பேங்க்ஸும் சொல்லுவோம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸும் சொல்லுவோம். ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து பேங்கிங் IBPS கீழே வந்துட்டுருக்கு. இன்னொரு செக்ஷன்ஸ் வந்து RRB சொல்லுவோம், ரூரல் ரீஜனல் பேங்கிங் அல்லது கிராமீன் பேங்க் சொல்லுவோம். இந்த பேங்க்ஸ் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் அவைலபிள் இருக்காது, ரூரல் ஏரியாஸில் இந்த பேங்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இவங்களுடைய பேசிக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா பேசிக் பேங்கிங் சர்வீசஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த ரூரல் ரீஜனல் பேங்கிங் கூட ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. என்ன பேசிக் சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஸோ இட்ஸ் லைக் வந்து MGNREGA ஸ்கீமில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு டெய்லி வேஜஸ் அவங்களோட அந்த லேபர்ஸ்க்கு வேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இட்ஸ் லைக் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறது, பேசிக் அக்கௌண்ட்ஸு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான பேங்கிங் நீடிங்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இந்த RRBயோட ஒர்க்காக இருந்துகிட்ருக்கோம். ஸோ தேர் ஆர் டூ செக்ஷன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்டர் IBPS-ஆக இருந்துகிட்ருக்கு. ஓகே, தென் இன்னொன்று என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைரக்ட் பேங்க்கே வந்து கால்ஃபர் பண்ணிட்டுருக்கு. டைரக்ட் பேங்க் சொல்லலாம், எல்லா விதமான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டீலிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன கம்பெனிஸ், பேங்க் சொல்லலாம், பேங்க்கில் SBI, இப்போ நான் சொன்னேன் SBI, கனரா பேங்க்கு, ஆந்திரா பேங்க், எல்லா பேங்க்குமே சொல்லலாம். இன்னொன்று வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கால்ஃபர் பண்ணுறாங்க, LIC கால்ஃபர் பண்ணுறாங்க, நபார்டு கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓகேங்களா, கம்பெனிஸ் அப்படின்னா ஒரு நிறுவனம், அரசு ஊழிய நிறுவனம் சொல்லலாம் சரிங்களா. ஸோ வந்து இங்கே வந்து மூணு விதமான செலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் பேங்கிங்க்கு, பேங்கிங் சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து IBPS கீழே ரெண்டு விதமான செலெக்ஷன்ஸு, இண்டிவிஜுவலும் கால்ஃபார்ம் வந்துட்டுருக்கு. ஸோ மொத்தம் வந்து மூணு விதமான கால்ஃபார்ம்ஸ் வந்துட்டுருக்கு. என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்படின்னா மேஜராக சொல்லணும் கிளர்க் அண்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா கிளர்க்கை பொறுத்தவரையில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் தான். அண்ட் PO பொறுத்தவரையில் மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம், ஃபஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், தென் மெயின்ஸ், தென் இன்டர்வியூ. ஸோ மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். இங்கே வந்து சிலபஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டிவ் ஆட்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரையில் நமக்கு வந்து OBC கேட்டகரிக்கு 56-57 கொஷன்ஸ் வந்து போட்டிருக்கணும் அவுட் ஆஃப் 100 கொஷன்ஸுக்கு. அங்கே இண்டிவிஜுவல் கட் ஆஃபும் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கட் ஆஃபை பொறுத்தவரையில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35 கொஷன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கில் 35 கொஷன்ஸ், அண்டு ஜென்ரல் இங்கிலீஷில் 30 கொஷன்ஸ். ஸோ டோட்டலி 100 கொஷன்ஸ். அந்த 100 கொஷன்ஸுக்கு இந்த அதுதான் அந்த 100 கொஷன்ஸுக்கு வந்து 56-57 மார்க்ஸ் வந்து கொஷன்ஸ் வந்து போட்டிருக்கணும். ஸோ இந்த 35 கொஷன்ஸுக்கு ஒரு கேண்டிடேட் வந்து மினிமம் வந்து 9-10 கொஷன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்லையும் 9-10 கொஷன்ஸ், அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் 8-9 கொஷன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கட் ஆஃபும் இருந்துட்டுருக்கு, ஓவரால் கட் ஆஃபும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இது வந்து PO-க்கும் சொல்லலாம், கிளர்க் எக்ஸாமுக்கும் சொல்லலாம். ஸோ ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கேஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் கட் ஆஃபும் இருக்குது, ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது. இது நான் சொல்கிறது வந்து OBC கேட்டகரின்னு சொல்லிட்டுருக்கேன். சப்போஸ் யூஆர் கேட்டகரி எடுத்துகிட்டோம், அங்கேயும் அதே தான். ஸோ யூஆர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 65+ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து கொஷன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும் அவுட் ஆஃப் 100 கொஷன்ஸுக்கு. பட் ப்ரிப்பேரிங் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்தவரையில் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்றத பார்த்தோம்னா மினிமம் ஒரு ஏரியாவில் குவான்டிட்டிவ் ஆட்டிடியூடில் எடுத்துக்கிட்டோம் 35 கொஷன்ஸ் அங்கே வருதுன்னா மினிமம் 20 கொஷன்ஸ் அவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். இதே கேஸ் வந்து எல்லா செக்ஷன்ஸும் சொல்லலாம். ஸோ 20-20-20, ஸோ 60 கொஷன்ஸ் வந்து மூணு ஏரியாஸ்க்கு கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து செலெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ
60 questions நம்மளுடைய ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நம்மளால் ப்ரிலிமினரி லெவலை கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாமோடைய பற்றி தான். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ பேசிக் திங்ஸ் இது தான். சரி, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படி என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்டான விஷயங்களை பொறுத்து நாலு விஷயங்கள் சொல்லலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ ஒரு ஒரு சிலபஸ் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நம்ம வந்து சிலபஸ் தெரிஞ்சுருக்கணும் கன்ஃபார்ம். என்னென்ன சிலபஸ் அப்படின்னா, என்னென்ன டாபிக்ஸ் வருது நம்மளுடைய சிலபஸில், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்மளுடைய ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது, அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சேம் டாபிக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபயர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அல்லது பேங்கிங் அவேர்னஸ், இந்த டாபிக்ஸ்லேயே ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வந்துடப்போகுது மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை. தென் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படி வந்து சிலபஸை பொறுத்தவரையில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு டாபிக் படித்தாலும் இட்ஸ் லைக் வந்து எல்லாமே மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் தான். டைம் ஒர்க் எடுத்தாலும் சரி, பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், எந்த டாபிக் எடுத்தாலும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டில் கேல்குலேஷன்ஸ் பேஸ்டு கொஷன்ஸ். ஸோ இந்த கொஷன்ஸுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருந்தால் போதாது. ஸோ நிறைய மெத்தடில் சால்வ் பண்ண தெரியணும். ஆன்சர் கீலேருந்து கொஷன்ஸ் போகிறது, கொஷன்ஸ்லேருந்து ஆன்சர் கீஸ்க்கு வருது. ஸோ நிறைய மெத்தடில் சொல்யூஷன் கொண்டு வரணும். ஸோ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரியணும். ஸோ மல்டிபிள் வேஸில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கில் பொறுத்தவரை என்ன இருக்குது, பசில் டெஸ்ட்டு, பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங் டிகோடிங், டைரக்ஷன்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸ், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த நிறைய சொல்லலாம். ஸோ எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு வந்து பேசிக்காக ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சால்வ் பண்ணுறதுக்கு. மல்டிபிள் வேஸில் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்தவரையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு முக்கியமான ஏரியா டிஃபிகல்ட் அப்படின்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏரியாஸ். ஏன்னா லாஸ்ட்டாக போன எஸ்பிஐ எக்ஸாமாக இருக்கட்டும், ஐபிபிஎஸோட கிளர்க், பிஓ எல்லாமே இந்த பசில் டெஸ்ட் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, அல்லது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஃப்ளோர் பேஸ்டு கொஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் இந்த ஏரியாவை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் பேப்பராக இருக்கட்டும், அல்லது இதுக்கு முன்னாடியே நம்ம அதே மாடல் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றத வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம அதை அப்சர்வ் பண்ணி எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணி போடலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா கன்ஃபார்ம்னால வந்து அந்த ஏரியாவை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ், எஸ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரையில் ரூரல் சைட் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வந்து அது டிஃபிகல்ட் ஏரியாவாக ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறது கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அண்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்வேன். ஸோ டவுட் வரும்போது டிஸ்கஷனும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜு, க்ளோஸ் டெஸ்ட்டு, பேராஜம்பிள் சென்டென்ஸ், எரர் ஸ்பாட்டிங், இந்த மாதிரியான டாபிக்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு கொஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷன்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சப்டிவிஷன் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜுக்கு மேலேயும் போகலாம், அல்லது பேசேஜை படிச்சுட்டு அப்புறமா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வரலாம். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேண்டிடேட்ஸ் மைண்ட் செட், அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது பொறுத்தா இருக்குது. ஸோ இங்கே நிறைய மல்டிபிள் வேஸில் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து எரர் ஸ்பாட்டிங், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, 1, 2, 3, 4, 5 பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நோ எரர் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு பேசிக் கிராமரில் எரர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரூல்ஸ் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணும்போது கன்ஃபார்ம் அங்கே எரர் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபில்இந்து பிளாங்க்ஸ், ஃபில்இந்து பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே. ஸோ ரிலேட்டட் வேர்டை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த டோட்டல் லைனு, அந்த சென்டென்ஸே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அது கரெக்டாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மெயினாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்தவரையில் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. எஸ், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னென்ன, இப்போ நான் சொன்னது தான், எல்லா டாப்பிக்கும் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் மட்டுமே போதுமா? இல்லை, ஸ்பீட் மேத்ஸும் கொஞ்சம் தேவை. ஸ்பீட் மேத்ஸ்னால் என்ன அப்படின்னா பேசிக் மேத்ஸ், இட்ஸ் லைக் வந்து நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறது, 2-digit நம்பராக இருக்கட்டும், 3-digit நம்பராக இருக்கட்டும், நம்பர் மல்டிப்ளிகேஷன், நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறது, நம்பர் ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் மேத்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈவன்
நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கால்குலேட்டரை விட கன்ஃபார்மாக நல்லா சொல்ல முடியும். ஒரு செகண்ட் முன்னாடியே உங்களால் சால்வ் பண்ணி காட்ட முடியும். ஒருத்தர் கால்குலேட்டர் எடுத்து அதில் போட்டு நம்பர் போட்டு ஆன்சர் போகிறதுக்குள்ளே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பீட் மேத்ஸில் அவ்வளோ நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய எக்ஸாமில் போடக்கூடிய அந்த க்வெஷ்சன்ஸுக்கு சீக்கிரமாக ஆன்சர் கொண்டு வரைக்கும் சீக்கிரமாக ஆன்சர் கொண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் நிறைய கொஷன்ஸ் நம்மளால் போட முடியும் இல்லையா. ஸோ ஸ்பீட் மேத்ஸ் தேவை, ஸ்பீட் மேத்ஸ் எல்லாம் வேதிக் மேத்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ராக்டிஸ் செஷன். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எந்த மெட்டீரியலாம் யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள், இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய கொஷன்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடான கொஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாமோட கொஷன்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த கொஷன்ஸாலும் சரி பார்த்த உடனே நம்ம போடணும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கொஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயப்படாமல் அதை வந்து சால்வ் பண்ண நம்ம வந்து முன்னே வருவோம் இல்லையா. ஸோ வந்து கொஷன்ஸுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை பேங்கிங்கை பொறுத்தவரையில். ஓகே, இது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்பர்லனா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லி படிக்கிறோன்னா டெய்லி வந்து நம்ம 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு அந்த டைமிங்கில் நம்ம கிளாக்கில் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 10 மினிட்ஸில் நான் வந்து ஒரு 15 கொஷன்ஸ் கிராக் பண்ண போகிறேன், 30 மினிட்ஸில் நான் வந்து ஒரு 60 கொஷன்ஸ் கிராக் பண்ண போகிறேன்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கொஷன்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே டைம் டியூரேஷனுக்குள்ள நம்மளால் சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்ம எஃபிஷியன்சி தெரியும், நம்ம ஸ்பீட் என்னன்றது தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட எபிலிட்டி என்ன இருக்குன்றது. ஸோ அது அந்த ஏரியாலாம் டெவலப் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணினாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட். எஸ், ஆன்லைன் டெஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா பேங்க் எக்ஸாமும் சொல்லலாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் எப்படி அங்கே அப்பியர் ஆக்கி நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம அட்டன் பண்ண கொஷன்ஸ், அட்டன் பண்ணாத கொஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் போகும்போது அந்த டைமிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 மினிட்ஸ்னால் 59, 58, 57 இது மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமிங்கும் நம்ம வந்து பார்த்து பயப்படாமல் நம்ம வந்து அட்டன் பண்ணி நம்ம அந்த பயத்தெல்லாம் போக்கிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம லைவ் டெஸ்ட் போகிறோம். ஸோ அகெயின் நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் எக்ஸாம் வந்து, ரொம்ப பார்த்து ஃபியர் இருக்காது, ஆல்ரெடி அட்டன் பண்ண ஒரு எக்ஸாம் தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நிறைய போங்க. ஆன்லைன் டெஸ்ட் போகும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி, முன்னாடி சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி, உங்களுடைய எபிலிட்டி, உங்களோட ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நிறைய ஆன்லைன் டெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாடல் டெஸ்ட்டு போங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு போங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்களுடைய எபிலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதே வந்து நீங்கள் லைவ் எக்ஸாம் ஒரு எஸ்பிஐயோட எக்ஸாமில் நீங்கள் இருக்கீங்க, எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கீங்க, நீங்கள் எக்ஸாம் போயிட்டுருக்கீங்கன்னா அப்போ இந்த எக்ஸாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் திங் நீங்கள் படித்தது ஃபஸ்ட்டு எப்போவுமே அட்டன் பண்ணுங்கள். ஒரு க்வெஸ்சன் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம எக்ஸாம் நம்மளுடைய அந்த பேஜ் ஓப்பன் பண்ணோடனே அந்த எக்ஸாமினேஷன் போர்டோட டிசிஷன் தான், மேபி குவான்டிட்டி ஆப்டிடியூட் வரலாம் ஃபஸ்ட்டு, இல்லை லாஜிக்கல் ரீசனிங் வரலாம், அல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் வரலாம், இது வேணால் வரலாம். ஸோ வரக்கூடிய டாபிக் தான் நம்ம அட்டன் பண்ணணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் டைமிங்கும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்கும் செப்பரேட் டைமிங் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 மினிட்ஸ் அந்த மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து அந்த செக்ஷனை முடிச்சிடணும். ஸோ முடிக்கலன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து டைமிங்கில் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கொஷன்ஸ் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். ஸோ ஒரு கொஷன்ஸ் பார்க்குறோம், இந்த கொஷின் படித்த உடனே எனக்கு ஈஸியாக இருக்குது, இந்த கொஷன்ஸ்னால் சால்வ் பண்ண முடியும், டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. சப்போஸ் எனக்கு இந்த கொஷன்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த கொஷனை விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி போங்க. சப்போஸ் ஒரு சில கொஷன் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அந்த கொஷனையும் விட்டுருங்க. ஸோ தெரிஞ்ச கொஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிற செகண்ட் ட்ரை பண்ணுங்கள், தெரியவே தெரியாதுன்னு கடைசியில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் தெரியாத கொஷன் லாஸ்ட்டில் வச்சுட்டு தெரிஞ்சால் போடுங்க. மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தெரியாத கொஷனை, தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் போடுறது நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கிற கொஷனையும் அதை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ராக்ல போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியஸ்ட் கொஷன்ஸ், செகண்ட் வந்து மாடரேட் கொஷன்ஸ், தேர்டு வந்து வெரி டிஃபிகல்ட் கொஷன்ஸ். ஸோ இந்த இந்த சிஸ்டமில் நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த ட்ராக்லேயே நீங்கள் போனீங்கன்னா. ஸோ இந்த 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 கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வரக்கூடிய எல்லா பேங்கிங் கால் ஃபாரையும் நீங்கள் வந்து
அப்பியர் ஆகி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களால் வந்து சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. தேங்க்யூ.